எனக்கு வயது 70 அடிமை சாட்சிதான் சொல்கிறேன். அச்சுடைய மேன்மையாக நான் என்னை எண்ணிக்கொள்ளவில்லை. உங்களுக்கு சாட்சி என்ற நிலையில் ஒரு ஆலோசனைக்காக இரவு 12 மணியோ 1 மணியோ 2 மணியோ 4 மணியோ அதிகாலை 5 மணியோ தொலைபேசி மூலமாய் நீங்களும் பேசுகிறீர்கள். ஜபூரே நாடி பல தேசங்களிலிருந்து பேசுகிறார்கள். உடனே அடியான் ஜபத்தை நிறுத்திவிட்டு உங்களோடு நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். நான் எதிர்க்கிறதை சொல்கிறேன். முடிஞ்சவர்கள் பேசும் பலர் சொல்லியிருக்கலாம், அது ஊழியம் அல்ல. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே குறைவுகளுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். அதுலதான் ஒளி செய்யணும். ஒரு 7 மணி 7.5 மணி ஆயிட்டா ஹவுசிங் சிட்டிங்க நாம் நிப்பாட்டா. அதுக்கு முன்னாடி போயிட்டோம்னா போயிருந்தோம்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லி விடுதலை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய ஜபத்தை செய்து விடுதலை வாங்கி கொடுத்து விட்டு நாம் அங்கிருந்து நான் வெளியேறேன். அப்படி அல்லாம ராத்திரி 10, 10.5, 11 மணி வரைக்கும் அவங்க நம்ம அன்பா தான் ஏற்றுக்கொள்வாங்க. நான் ஒரு சகோதரன் ஒரு காரியமாய் கேட்க முடியும். நான் உபவாசம் வச்சிருக்கேன் வீட்டுல. இந்த ஊழியோட வரச்சொடி ஏன் வரல? நான் சோறாக்கி வச்சுட்டு காத்துக்கிட்டு ஏன் வரல என்று குற்றப்படுத்தி பேசுறார்கள். நான் கேட்டேன், நீ யாருன்னு கேட்டான். யாருனாங்க ஆனா பெண்ணா என்ற கருத்துல. நீ ஒரு சகோதரி தானே, ஒரு சகோதரி தனியா இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு ஆண் ஊழியக்காரரை நீங்களும் அவரும் உங்க வீட்டில சேர்ந்து உபவாச ஜபம் செய்யறதுனா சரியான ஒழுங்கா? ஏன் மற்ற சௌகரியெல்லாம் இருக்காங்களே சபை பிரான்ச்ல, அவங்களையும் சேர்த்து வச்சு உங்க வீட்டுல உபவாசம் போட்டு நடத்த உடைய ஆளைங்க. அப்படி இல்லாமல் நீங்க மட்டும் இருந்து கொண்டு நீங்க நல்ல சகோதரி தான், ஊழியர் நல்ல ஊழியர் தான், ஆனால் அது சரியான ஒழுங்கு இல்லை. ஆகே நானு வீட்டுல ஃபாஸ்ட் மீட் இருக்கேன்னா பிரான்ச்ல கூப்பிட்டுங்க. கூப்பிட்டா ஒருத்தர் வரமாட்டேன்றாங்க, அவையா வரமாட்டேன்றாங்க. அப்போ உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்றாங்கன்னா உடைய சம்திங் ராங், யூ ஹேவ் சம்திங் ராங். அதனால சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சு போய் ஊழியறாங்க, ஊழியர் நீங்க சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. நான் எதுக்கு ஒரு காரியம் சொல்ல சொன்னா, ஊழிய ஞானத்தோடு நடக்கிறேங்க. நான் சொல்ற கருத்து புரிஞ்சுக்க நடக்கிறேன். ஒருபோது நீங்க தனிமையாய் ஒரு சகோதரி வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியில சகோதரி வீட்டில் இருக்கிறாங்கன்னா 7 மிஞ்சி போனா 8 மணிக்குள்ளாக ஜபம் செய்து நீங்கள் வெளியேறி விட வேண்டும். இல்லாவிட்டால் பிரதர் மராட்டி சிஸ்டர் வந்தவரு அவன் விருப்பம்ட்டானா பிரதர் சிஸ்டர் இருந்தாங்கன்னா நீங்க நைட்டு 10 மணி வரைக்கும் ஒளி செய்யுங்க. நோ ப்ராப்ளம். நான் சொல்ற கருத்து தயவு புரிந்து கொள்ளணும், புரிந்து கொண்டு இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். ஆக ஒழுங்கு என்றால் ஒழுங்குதான். ஒழுங்கு நெருப்படுகின்ற பொழுது நீங்க நிந்தைகளுக்குள்ளும் அவமானங்களுக்கும் இருப்பீங்க. உங்களை கூப்பிடுறாங்க, சத்தியத்தை மிகுந்த தாகத்தோடு கேட்க உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா
நீ அங்க போய் 10 மணி 11 மணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க. ஆனால் அங்க போயிட்டு 11 மணி வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கிறேன், செய்து கொடுக்கிறேன், பிரசங்கம் கொடுக்கிறேன், அவங்க தாகத்தோடு கேட்கிறாங்கதான். ஆனால் நாம் நம்முடைய ரெண்டு கண்ணால பார்க்கணும். நம்ம எத்தனை கண்ணு பார்க்குங்க? சுத்தி இருக்கிற எல்லா கண்ணும் உண்மையாக நீங்க தேவனுக்காக உத்தமமா உழைக்கிறீங்க ராத்திரி பகலும். ஆனால் சுத்தி இருக்கிற கண்கள் அவங்க ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, வேறு விதமாக உங்களை பார்க்க ஆரம்பிக்க சாத்தா தூட்டி விடுவான். அங்கிருந்து எனக்கு போன் மூலமா இப்பதான் போன் வந்துச்சு இல்லையா, சும்மா மூச்சுட்டா போன் வந்துற எனக்கு, நான் எந்த நிலையில இருக்கிறேன் என்று அவங்களுக்கு அவசியம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என் அம்மா கேட்டு பாருங்க, அது ஜெபிச்சுட்டுங்க. ஏன்னா அம்மா சொல்றது அந்த அப்பா புரிஞ்சாரு, என் கூட பெருக்கு நான் அம்மா தான் இருக்கிறோம். அதனால என்னுடைய நடவடிக்கைகளுக்கு சாட்சி யார் சொல்ல முடியும்? பிள்ளைய சொல்ல முடியாது. அதனால ஒன்று ஏசப்பா தான் என் சாட்சி, ரெண்டாவது கூட இருக்க யார ஒருத்தர் அவர். அதுக்காக தான் சொல்றேன், நீ தயவு செய்து அப்ப புரிஞ்சு கூடாது. 11:10 அப்பதான் போய் அம்மா செஞ்சு வச்சுட்டு ஓரளவுக்கு ஏறக்குரிய காஞ்சி கருவாடா போயிருக்கும். ஏன்னா அவங்க அவங்க டியூட்டியை செய்யணும் அப்படின்னு போய் பார்த்தா சரி எடுத்து வாய் வைப்பங்க, ஜமனிட்டு எடுத்து வாப்பங்க காரியமா அப்படியே வச்சுட்டுங்க. சொல்லு ராஜா சார், அப்படியே வச்சுட்டுங்க, கையோடு கழுவ மாட்டாங்க. போன் எடுத்து எங்க பேசுறீங்க, யாரு பேச என்ன விஷயங்க, ஏன் இப்போ பேசலாம் ஒரு ஊர் யாரு உங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டுக்கணா, என்னத்துக்கு அடிச்சிருப்பாங்களா? மற்ற குற்றப்படுத்துறது ஊழியர் சரியில்லை, விசுவாசி வரல, அது இது அப்படி அவங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டுங்க. ஒரு பாதி தோசை தின்னிருப்போம், இன்னொரு பக்கம் கால் ராஜா ஒன்னா நீங்க நான் சாப்பிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் யாருன்னு தெரியல. ஒருவடைய காரணம் ஒன்னு யோசுவாவா இருக்குன்னு லட்டினக்கா மினிசா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை. உடனே அப்படி கை கழுவிட்டு சிலர் கை கழுவாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா அவங்க செய்யறவங்க சரிதான், இப்ப நான் கிளவேன் பிரச்சனை இல்லை. அது அதே வேலைங்க, நான் ஒரு வாலிபா இருந்து கொண்டு அந்த நேரத்துல போன் தான் பேசுறோம். ஆனா சாத்த என்ன போட்டு விட வந்துறீங்களா, இவரு ஒரு வேலை இல்லை. அம்மா வந்து வாலிபரா வாலிபா அம்மா இருக்கான்னு சொன்னேன். அம்மாவுக்குள்ள என்ன போட்டு விடுவோம், சாத்தா நாளைக்கு அடியானுக்கு அம்மாவுக்கு பிரிவு உண்டாக்குவா, சந்தேக உருவா பெருசா உருவாக்கிட்டு நாளைக்கு கண்ணுகாது மூக்கும் பேசாது. ஒரு உதாரணம் சொல்றேன், அதிலிருந்து தப்பிக்கணும். ஜனங்களையும் அவமானத்தில ஆயத்தப்படுத்தலாம், என்னடா செய்யறது. அதனால இந்த ஆலோசனை மற்ற சபையில சொல்றேன் பல பிரச்சனை தெரியும். நான் புதுசா ஒண்ணு சொல்றது இல்ல, நான் ஏன் சொல்ற சொன்னா சபையின் ஒரு இழுக்கு வந்து கூடாது. ராமான சாப்பிட்டான் வேற சொல்லிட்டு போறான்,
தாங்க முடியாதுங்க. உங்களை ஏதாவது சொன்னா உங்களோட நான் ஃபைர் பண்ணுவேன், உங்களோட நான் கொஞ்சம் வார்ன் பண்ணுவேங்க. ஆனா உங்களை குற்றப்படுத்தோடு சொன்னா நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். உங்களை குற்றப்படுத்த ஒருவரையும் நான் என் பல்ல குத்தி நானே ஒருவரும் மாட்டாங்க. எனக்கு தெரியுங்க ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரு, அந்த வருஷத்துவாடை பற்றி எனக்கு அறிவிப்பா, என்ன விசுவாசிக்கணும். நீங்க விசுவாச விசுவாசியா இருங்க, விசுவாசியா மாறாதீங்க என்று வாய் அடைச்சிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு அந்த ஆத்மா சொல்றது ஒரு சில ஒருவேளை கொஞ்சம் ஒட்டி இட்டி கொஞ்சோண்டு உண்மையா இருக்க வச்சிங்களேன், உங்களோடு பேச ஆரம்பிப்பேன். என்னன்றத என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா தம்பி? கொஞ்சம் பார்த்து முடியுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம் பேசுங்க, இந்த சம்மர் இதே தெரியாது. பரவாயில்ல ஐயா, நம்ம ரொம்ப சந்தோஷம் பேசுங்க, கொஞ்சம் பார்த்து தம்பி. தம்பி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், ஏன்னா கேட்டது உண்மையான சொல்லி ஆண்டோட கேட்கிறோம் இல்லையா, அவர் சொல்றதை வச்சுதான் பேசுவோம். ஆண்டுகளை பற்றி ஒன்னும் சொல்லல, அது போய் குற்றம் சார்ந்தா கண்டிக்கவே மாட்டாங்க. அதனால அன்பா பேசி கடைசியில தம்பி கொஞ்சம் ஞானம் நடந்துங்க, சாத்தாம நம்மளை சேர வாரி அரைக்க பாக்குறான் சுதாச்சோம், புரிஞ்சுப்பார். இப்படித்தாங்க இதுவரை கூடி இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி போனா நேரடியான அதை நீங்க சந்திச்சு இருக்கிறீங்க. ஏன் அந்த ஆலோசனம் கொடுக்கிறேன்னா, கத்திரை வழி மிகவும் சாதமாயிற்று. இப்ப பாருங்க, ஏழை மகன் ஜெபராஜ் பாஸ்டருடைய மனைவி சாந்தா சௌதி, சாந்தி சௌதி எவ்வளவு உழைச்சிட்டுதான் உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு ஈவினிங் சொல்ற ஆர்வமா இருக்கும் போதுங்க பயங்கரமான ஒரு தடிப்பை உடம்பெல்லாம் ரோமம் ஆயிருக்கு. வந்து இந்த ஜன்னல் படி இருக்கு இல்லையா, படிக்கும் ஜன்னலுக்கு ஒட்டிட்டு அப்படி எட்டி பார்த்துருந்தாங்க. அப்பவே எனக்கு பக்கு இதுவோ பண்ண போறான்னு சொல்லிட்டு யாரும் சொல்லல. நானா உள்ள தெரிஞ்ச மணி மெசேஜ் கொடுத்துருந்தானுங்க உள்ளத்துல, அன்பே சாத்தமயமுடைய பசுத்தவான்களுக்கும் அசுத்தவான குடும்பங்களுக்கு சுவாசம் சுவாசம் குடும்பங்களுக்கும் சபை முழுது அப்பா இவன் ஏதாவது தீங்கு உண்டாக்க கூடாதுப்பா என்று மனசுல கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அந்த சகோதரி பவாமிச்சதும் கேள்விப்பட்டிருக்கேன். சாத்தன் சொல்லியிருக்கான், உன இந்த படியில முத்த வச்சு வீக்கத்தை நடக்கத்தில் வசுவான்கள் முடியுமான முடிந்தே நீங்களுடைய புளிய பகுதிகளுக்கு செலுகின்ற போது உங்கள் பிரயாணத்தை தயவுசு கொஞ்சம் பாதுகாப்பா போங்க, எப்பவும் பாதுகாப்பா போங்க. இந்த கேஸ் பாருங்களேன், கேஸ் டீப் பண்ணீங்களா ஊத்தா பஞ்சாப்பிட்டுருக்கீங்க, ஆனா உங்களுக்கு இட்லி சுட்டுப்பாட தான் அவங்க விரும்பி இருக்கிறாங்க. இந்த கேஸ் இந்த டீப் போகிற அடுப்புக்கு அது வெடிச்சு கேஸ் வெளியேறிக்கிட்டே இருந்திருக்கு. நல்லவன தம்பி இந்த ஆரோக்கியம் அந்த டைத்து போய் பார்த்துருக்கிறாரு, டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு சப்போஸ் அது மஸ்ட் ஆக வேண்டியதான் வெடிச்சிருந்தா எப்படிங்க அதே என்ன செஞ்சிருந்தா நாம கணியை விட்டுட்டோம். எப்படியெல்லாம் பொல்லாதவன் லாதிக்கடி செய்து கொண்டிருக்கிறான். நாளை கத்துரை வசுதவான் நீங்க பாதுகாப்பா, ரெண்டாவது சபை பாதுகாப்பா, மூன்றாவது சத்தியம் பாதுகாப்பா, நான்காவது மனவாதம் வரைக்கின்ற ஆயத்தப்படும் ஊழியத்துல உண்மையாய் ஒப்பு கொடுத்த ஊழியத்துல உண்மையாய் ஓடுமுடிய கூட நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு வரைக்கும் நான் ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆலோசனைகளும் உயர்மா நாட்டு எடைக்கு எடை கொடுக்கப்பட்ட பல ஆலோசனைகளும் தயவுசெய்து சரியாய் பின்பற்றி நான் நலமாய் இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்
செலவாகுது. ஒரு நேரம் உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய க்ளோஸ்மேட், ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, அவங்க ஒட்டி வாங்கி கொடுத்தீங்க எடுத்து, அதனால என்னங்க ஒடித்து வந்தாச்சு உங்களுக்காக. ஃப்ரெண்டுக்கு ஒரு நீங்க டீ குடிச்சா அப்படி வாங்கி கொடுத்தப்பா, ஆமா நாளைக்கு அவர் உங்களை பார்த்தா உங்களை ஆர்டர் பண்ணுவாரா? செய்யணும், எப்படி செய்யணும்? டீ குடிச்சிட்டீங்க, நண்பர் வந்துட்டாரு, ஐயோ அவரு வாட்டிவா வாங்கி கொடுத்தா பைசா 8 ரூபாய் 10 ரூபாய் போயிடும், ஐயா வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது, சகோதரி சொன்ன வெட்டி போட்ட வெட்டி போட்டு சொல்லி இருக்கிறாரு. ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? பட்டயத்தை எடுக்கணும், வெட்டணும். அதனால அவட்டி வாங்கி கொடுத்தா தப்பாது, சரி நீ குறிச்சுக்க. அவர் நீ நான் போன கூட அவர் அப்படி ஓடிவாங்கல்லையா ஒழுப்பாங்கல்லையா, அவன் அம்மா சொல்லுவாங்க அப்படின்லாம் எனக்கு அத்தனை வசம் கொஞ்சம் நமக்கு ஆவியில் இருக்கு நடந்துக்குங்க. நண்பர் வராரு, என்ன உழவுக்குனாலே உழவுக்குனாலே ஆதாயம் கொடுத்துங்க, உதாரியா அவரு கூட கருமையா அவரு கூடாதுங்க. கருமையா இருந்தே ஆத்ம மீட்பு கிடைக்காது, நீ மட்டும்தான் மனசு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரி உதாரிய என்ன வந்தாச்சு மார்னிங். அது இங்க ரொம்ப உண்மையான சொல்ல கஷ்டத்துக்கு சொல்லணும்னா, எதுவும் இருக்கிற சகோதரன் உயிராக இருக்கிறார். மாற்று கஷ்டம்னா வாயில் உண்மை இருக்கிற முடியா உயிரிசிராளா இருந்திருக்கிறாரு, அவருக்கு ஏன் என் காசு கொடுத்துன்றார்? அது பொய் ஏமாத்துக்காரன் கிடையாது, அவன் ஏன் கொடுக்க கொடுங்க உன் காசு கொடுத்துக்க, இப்படிஞ்சுக்கெல்லாம் உண்டாங்க. அதுக்காவது அப்பாட்ட கேட்டு குடிச்சுடா கொடுக்கறது வேண்டாம், வேண்டாம் நான் மோத்து பார்க்கிறான். அவன் வந்து உள்ளத்துல இருள் வச்சுட்டான், ஐயா ஐயாண்டது சாரி அவன் செய்யறது, நாம வச்சுக்கல மாட்டேங்கிற அது வேற பிரச்சனை. அது வேலையில உதாரியாக இருக்கக்கூடாதுங்க, கருமையாக இருக்கக்கூடாது. நான் ஊழியத்தில் இருக்கிறோம், ஞானமாக நடந்து கொள்ளுங்க. நான் போன ஊழியர் மாநாட்டில் கேட்டுக்கிட்டேன், 3 மாசத்துக்கு ஒரு நேரம் உடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் லிஸ்ட் அனுப்பும் சொன்னா, ஆனால் ஒருத்தரும் அனுப்பணும். அது உங்களே பாதுகாக்காத ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் மிஞ்சினே நீதிமான இருந்தால எத்தனையோ கள்ளப்பை உருவாக்கி போயிட்டான், உங்களுக்கு தெரியாத விலை கொடுக்க நான் விரும்புறேன். உங்களை ஆத்மா காப்பு உங்களுடைய நான் சொல்லியிருக்கேன், நீ தனிமையும் சொல்லி ஐயா 2 வாரத்துல வாங்கிடுவோம்னு சொல்ல வேண்டாம், ஆத்மா காப்பாத்திக்கங்க. ஏன்னா ராஜபாளையத்துக்காரன், மதுரைக்காரன், கலிகநாயம்பாளையக்காரன், சில கல்லப்பைய உருவானதுக்கு எனக்கும் பங்கு இருக்கு. ஏன் மிஞ்சி நீதிமாறா அதான் அதெல்லாம் நீங்க நல்லவங்க, அதே எனக்கு காமிக்காதீங்க.
என்னமோ காசு கையில் போட்டா பாவம் அப்படி மிஞ்சு நீதிமாறா இருந்து ஆவையும் கொண்டு அடிச்சு அம்பு ஒன்று தின்னுட்டு நடந்து போறான். நான்கு சரியாய் நடந்து அக்கௌண்ட் கொடுங்க, நோட்டு கொடுங்க, என்ன இதுக்கு என்ன ஆச்சு, அன்னைக்கு அவ்வளோ இது என்ன கேட்டுருந்தா அவங்க ஆத்மா அவசியம் பயப்படுவாங்க இல்லையா, இப்ப கெட்டு போயிட்டாங்க இல்லையா. அதனால சொல்றேங்க, உங்க ஆத்தும் பாதுகாங்க, ஒவ்வொரு ரோட சுமக்காதீங்க, அவர்கள் ரோட குறைக்கிற வழியே இல்லாம போய் இங்க இருந்தா சிக்கல் வச்சுட்டு அவன் பிச்சுட்டு போக வேண்டிய நினைச்சாத்தான் அவன் சோடப்பான் உங்க ஆத்மா அடிக்கும். அதுக்காக தான் சொல்றேன், ஞான மனதை விட கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாங்க. ஜெபிக்க ஏகப்பட ஒருவர் ஜெபிக்கலாம்,